ஜாக்கெட்ல கொதிக்குது. நம்ம கேமரா கொஞ்சம் கோலார் கொடுக்குது. ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, தடாக்கு போயிட்டுருக்கோம். ஸோ என் கூட யாருக்கான் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ப்ரோ இருக்காரு. ஸோ பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரு குட்டி ட்ரிப்புக்காக ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகு என் யூடியூப் சேனலில் வரப்போகுது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி தான் மோட்டோ விலாக்லாம் போட்டதே இல்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன அங்கே நான் தடா இது வரைக்கும் போனதே இல்லை. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்குலாம் வந்து சேரும். ஓகேவா? தடா ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸு தடா ஃபால்ஸு மேப்பில் பார்த்தோம். ஸோ தடா வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ அங்கிட்டலேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே போகணும். எக்ஸாக்டாக எனக்கு தெரில, நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். இப்போ போகிற வழியில் என்னென்ன நடக்குது, ஏன்னா இது ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் நம்ம இது. ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ரோ கூட தான் நான் வந்திருக்கேன், பிரகாஷ் ப்ரோ கூட. ஸோ நான் வந்து கிளியன் ரைட்டராக இருக்கேன். ஸோ அவங்க கூட போகிறேன். ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ டோல் வரும்போது 1 கிலோமீட்டர் காமிச்சது, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோல் நம்ம வந்து வரும்போது நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல். இதுக்கு முன்னாடி நீங்கள் தடா போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி கீழே சொல்லுங்கள், அங்கே என்ன நல்லாயிருக்கும், என்ன நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்கூல் வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் என்னென்னலாம் மிஸ் பண்ண போகிறோம். பைக் ரைடு போகிறதே ஒரு வேறு லெவல் ஃபீல்ல, ஜாலியாக இருக்கு. ஆமாம் ஆமாம் அப்புறம் ஓடிச்சு விட்டு வரோம். ஃபஸ்ட்டு டோல் தாண்டிட்டு அப்படியே நம்ம ரெடியில் சொல்லியா போயிடும், போகலாம் வாங்க. அப்பா என்ன வெயில், இந்த வெயிலில் வேறு தண்ணி தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியல. தண்ணி வேணுமா உங்களுக்கு? ரோடுலாம் இன்றைக்கி பார்த்து கிளைமேட் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நாங்கள் பிளான் போட்டிருந்தோம், ஆனால் செம்ம வெயிலாக இருக்கிறதுனால நம்ம எங்கேயாவது போக முடில. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாகுது. இந்த பிரிட்ஜு கீழே நின்று அப்படியே ஈவினிங் டைமில் வந்துருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் வெயில் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க அப்படியே எங்கேயாவது டீ கடையாக பார்த்து நிப்பாட்டி அங்கே கொஞ்சம் நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். சரி வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ என்ன வச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கு போனோம். பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டோம். இந்த கேமரா பார்த்திங்கன்னா திடீர்னு ஆஃப் ஆகிட்ருக்கு. நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன், பார்த்தா கேமரா ஆஃப் ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நான் என்ன நினச்சிட்ருக்கேன்னா ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு, பார்த்தா ரெக்கார்டே ஆகல. என்ன இந்த கேமரா, என்ன கேமரா பார்த்தீங்கன்னா இது ஈகென் ஹெச்ஆர்ஐ அந்த கேமரா தான் இது. ஸோ இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் இந்த கேமராவில் வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கிட்டலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் ஒரு டோல் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெடியூஸில் ஒரு டோல் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. இந்த மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்லலாம் சூப்பராக இருக்கும் பாருங்களேன், அப்படியே ஜாலியாக பைக்கில் போகிறதே ஒரு சரியான இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதுவும் ஃபுல்லாக கிட்டு அந்த ஃபஸ்ட் டைம் இங்கே உண்மையிலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள்லாம் கேட்டுருந்தீங்களா இந்த மாதிரி மோட்டோ பிளாக் பண்ணுங்கள் மோட்டோ பிளாக் பண்ணுங்கள், அதனால தான் நான் இந்த மாதிரி சரி ஒரு ஐடியா போட்டேன். என்ன இங்கிட்டலேருந்து போயிடலாம், பைக்லேயே ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம், பக்கத்தில் தானே இருக்குது தடா. ஸோ ஒரு நாள் பிளான் போட்டு போயிட்டு வரலான்னு சொல்லி, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பிளான் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு, போயிட்டு வரலான்னு இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் போகிறதே ஒரு சம பண்ணுங்க, மெயின் ரோட்லையா இந்த மாதிரி பைக்கில் அப்படியே பஸ் யூஸ்லாம் போகிறது ஜாலியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, இந்த கேமரா வேறு ஆடினே இது பார்க்கல, டைப் பண்ணி நிப்பாட்டணும் சொல்லியே. நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, நம்மளும் போக வேண்டியதான் அப்படியே கூடிய ஆசையாக இருக்கும்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி ரைடு போகணும், லாங் ரைடு எங்கேயாவது போகணும். போக முடியாதவங்கலாம் ரொம்ப கொஞ்சம் வெறுப்பாயிடும், ஆனால் இப்போ நம்மளால போக முடியுது, ஸோ சந்தோஷமாக இருக்குது. இந்த டூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பழைய காலத்தில் பண்ண மாதிரி. இந்த சைனீஸில் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, சைனீஸ் என்ன சொல்லுவாங்க சைனாவிலலாம் இருக்கும் பார்த்திங்களா, சைனாவா ஜப்பானா ஒன்றும் தெரில, ஆனால் அதே மாதிரி இருக்குது.
இன்டகிரேட்டட் செக் போஸ்ட். டூ வீலருக்குலாம் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ, ஸோ நோ வரிஸ். இதே கார் எதுனா கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும் காசு. இப்போ காசு கட்ட கொடுத்தா இல்லை. போகலாம் போகலாம் போகலாம், வேறு மாதிரி போகலாம். புரியல, ஹைதராபாத் 576 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா கொஞ்சம் கோலார் கொடுக்குது. சூப்பரா, அவ்வளோ ஹீட் இல்லை, இருந்தாலும் ஹீட்டாக தான் இருக்கு. வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபா? வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டுருக்குல்ல. ஓ, வாட்டர் போடலாம், ஹீட் வெளியே போக முடியாது. கொஞ்சம் அதிகமாக ஹீட்டாக இருந்தாலும் எப்படி ஆகுது. ஸோ இங்கே தான் நம்ம அடுத்த ஸ்டாப். அப்போ சுற்றி நல்லா தான் இருக்கு. என்னாச்சு? நின்னா வேத்து ஊத்துது, லைட் எரியுதா? நான் என்ன சொல்கிறேன், அதில் பேட்டரி கட்டிக்கலாமா? பேட்டரி கழட்டிட்டு அதுக்கப்புறம் மாட்டுருங்க, பெஸ்ட்டு. நல்ல வேலை பேட்டரி கழட்டுற ஆப்ஷன் இருக்குது. இன்பில்ட் பேட்டரியாக இருந்தால் அவ்வளோதான். இல்லை இல்லை, இந்த மாதிரி இது அதில் இருக்குண்ணா, பேட்டரி கழட்டுற மாதிரிலாம் இருக்குது. என்ன ஒரு வெயில், வெயில் இல்லை இருந்தாலும் அந்த ஹியூமிடிட்டின்னு வாங்கல் பார்த்தீங்களா, அந்த குப்புன்னு இருக்கிறது அதானே, குப்புன்னு இருக்குது. காற்றும் இல்லை ஆனால் அந்த ஹியூமிடிட்டியில் அதிகமாக இருக்குது. சாத்துக்குடி சாத்துக்குடியை குடிச்சுட்டு கிளம்பிடும். ஜாக்கெட்டில் கொதிக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஜூஸ் குடிச்சு கிளம்புற மாதிரி ஒரு பிளானு. ஃபோனு கேமரா வண்டியிலே இருக்குது, இன்னும் சூடாகிடும். அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் தேவையாக கூப்பின்னு இருக்கு. இதுதான் அந்த கேமராவோட கண்ட்ரோல். மூணு ஏறிச்சா? நாலாவது ஏறிச்சு. அப்பா என் ஃபோன் சூடாகலை, பரவாயில்ல. இதுதான் வந்து நம்ம கேம் சிக்கன் எல்லாமே பக்காவாக இருக்கு. என்னன்னா இந்த கடையில் உட்காந்துட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. இது ஏறி முடிஞ்சோடனே நம்ம இங்கிட்டருந்து கிளம்பிட வேண்டியது தான். என்ன சொல்லிட்டு கிளம்பிடலாம்ல? ஸோ எஸ், அங்கெல்லாம் ஜூஸ் குடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைரெக்டாக நம்ம எங்கே லடாக்கு தான் போய் நிப்பாட்டு போகிறோம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை. ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் பிடிச்சிட்டு அவங்க கேட்குறது எப்போவுமே லைசன்ஸு இன்சூரன்ஸு. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அது போய் காமிச்சாலே நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுதான் போலீஸ், இவர் தான் பிடிச்சார். அண்ணன் இன்சூரன்ஸ் எடுங்க. அண்ணா எக்ஸ்ட்ரா கீவே எடுத்துட்டு வந்துட்டீங்க கூட? எப்பவுமே இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுக்கலாம்.
ஸோ அவர் வந்து போய் காமிச்சிட்டு வராரு. ஸோ காமிச்சிட்டு வந்தோடனே நம்ம இங்கிட்ட இருந்து கிளம்பிடலாம். என்ன சொல்கிறீங்க, யார்கிட்ட காமிக்கணும்? ஐயோ பை பாய். ஸோ காய்ஸ் இதுதான் போலீஸ் புடிச்சிட்டாங்க. இங்கே நிறைய பேர் பிடிச்சி வச்சுருக்கானுங்க. போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க. பிகாஸ் எங்கள் வண்டியில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனாலும் அவங்க டேமேஜ் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வண்டி வாங்கும்போது 5 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து சரி விட்டுருவாங்க. தமிழ்நாட்டிலலாம் அதெல்லாம் காமிச்சாலே விட்டுறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னு, உங்கள் ஓன் வண்டி டேமேஜ் இன்சூரன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே விட்டாங்க, அது இருக்கான்னு கேட்டாங்க. சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஓஹோ அப்படி சொன்னாங்களா? ஸோ சேஃப்டிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பிடிச்சி வச்சுருந்தானுங்க. அவங்க பேசுகிறாங்க தெலுங்குல, திடீர்னு இங்கிலீஷில், ஒன்றுமே புரியல. இருந்தாலும் நம்ம அண்ணன் வந்து கரெக்டாக பேசி முடிச்சிட்டாரு மேட்ரை. ஸோ அதாவது அங்கத்துலேருந்து விட்டோனே இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ணல. நிறைய பேர் வந்து அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஆமாம், அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து எப்படின்னு தெரில, எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, வீட்டில் இருக்க PDF எல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அடையே வந்தோம். ஸோ பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஃப்ரைடே கண்டினியூ பண்ணுவோம். ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க எல்லாம். இவங்களும் வந்து நம்ம கூட தான் வந்து மாட்டினவங்க. இது ஒரு ஸ்டாப்னு போட்டிருக்கு. வந்தாச்சு. கவலைப்படாதீங்க நீங்க.